வணக்கம். செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 அறிவறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 29 வெள்ளிக்கிழமை மதிய அறிவறிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்து இலங்கை ஏறிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது இலங்கையில் பாதி கடலில் பாதியாக நீடித்து கொண்டு மழை பொழிவை தீவிரப்படுத்தியிருக்கிறது. நேற்றெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் பொழிந்த மழை தற்பொழுது வடக்கே முன்னேறி டெல்டா மாவட்டங்களோட வடக்கு பகுதி தொடங்கி ஆந்திர மாநிலம் வரைக்கும் முன்னேறி இருக்கிறது. மழை பொழிவு கடலோரப் பகுதியில் தென் மாவட்டங்களையும் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களையும் மழை தொடங்கி இருக்கிறது. உள் மாவட்டங்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. மழை பொழிவு கண்டிப்பாக பரவலாகிவிடும். நாளை காலைக்குள் மழை பொழிவு மெல்ல முன்னேறினாலும் நீடித்து நின்று அதாவது வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும் மழை கொடுக்கும் வகையில் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு நிறுவனம் சொன்னாலும் மேற்கே ஒரு தாழ்வு நிலை இருக்கிறது. அதாவது அரபிக்கடலில் கிழக்கே இலங்கையிலே ஒரு தாழ்வு நிலை இருக்கிறது. இந்த நிகழ்வை நோக்கி நகர்ந்து வந்து இணைவது போல் கண்ணுக்கு புலப்பட்டாலும் இரண்டும் ஒரே அழுத்தம் 1008. இரண்டும் ஒரே அழுத்தினால வித்தியாசம் இருக்காது. ஆகையினால அதாவது தன் வேலையை தன் பாட்டுக்கு செயல்பட தொடங்கிடும். ஒன்று மேற்கு நோக்கியும் ஒன்று வடக்கு நோக்கியும் ஒன்று இரண்டுமே அரபிக்கடலை வடக்கு நோக்கி ஒன்று வங்கக்கடலை வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கிடும். ஆகவே வங்கக்கடல் இருப்பது வடக்கு நோக்கி, அரபிக்கடல் இருப்பது வடக்கு நோக்கி. அது அரபிக்கடலில் கேரளா கரைக்கு இணையாக, இது வங்கக்கடலில் தமிழக கரைக்கு இணையாக பயணிக்கும் 7ஆம் தேதி வரைக்கும். ஆனால் தீபாவளி வரைக்கும் இலங்கை மீது தான் நீடித்து கொண்டிருக்கும். தீபாவளிக்கு அடுத்த நாள் 5ஆம் தேதி கூட இலங்கைக்கு வடக்கு புறம் தமிழக கரையை நோக்கி நகர புறப்படும். தமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர புறப்படும். ஆக மழை பொழிவு மெல்ல தான் எல்லாமே நடைபெறும். மெல்ல நகரும், மெல்ல முன்னேறும். ஆகவே இது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. நேற்று வரைக்கும் இன்றைக்கு தரை ஏறிட்டாலே, அதோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தரை ஏறிட்டாலே அதுக்கு வெப்பம் கிடைக்காது, சுழற்சியோட ஸ்பீடு கம்மியாகும். மேலடுக்கு சுழற்சி மாதிரி தரையுடன் இணைந்த காற்று சுழற்சியா தாழ்வு நிலையா, தரையுடன் இணைந்த தாழ்வு நிலையாக நீடித்து கொண்டிருக்கும். ஆகையின் காரணமாக மழை பொழிவு மெல்ல முன்னேறும், நீடித்து நின்று பெய்யும். ஆனால் மெல்ல முன்னேறி நீடித்து நின்று பெய்யும். தற்பொழுது வடகடலோரம்லாம் மழை தொடங்கி இருக்கிறது. பொதுவாகவே கடலோர மாவட்டங்களில் அதிகாலையில் தான் நள்ளிரவுக்கு பின் 12 மணிக்கு மேலே தான் மழை பொழிவு, இரவு 9 மணிக்கு மேலே தீவிரமடையும், நள்ளிரவில் நல்லா தீவிரமடையும், அதிகாலையில் வலுத்து பெய்யும், காலை வரை நீடிக்கும். காலையில் தீவிரம் குறைந்திருந்தாலும் காலை மழை உள் மாவட்டம் வட உள் மாவட்டங்களிடம் முன்னேறி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு மாலை முன்னேறி நாளை காலை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும், நாளை அதிகாலை நள்ளிரவுக்கு பின் ஒட்டுமொத்த தமிழகத்தின் மற்றும் தெற்கு ஆந்திரா இல்லை ஆந்திராவிற்கே, தெலுங்கானாவிற்கும், கர்நாடகாவிற்கும், கேரளாவிற்கும், இலங்கைக்கும், தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம், எங்குமே மழை பொழிவு தொடங்கிவிடும். நாளையிலிருந்து தீபாவளி வரைக்கும் மழை பொழிவு தான். விட்டு விட்டு மழை, அதாவது மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அந்த நிகழ்வு அங்குமிங்கும் நகர்றது காரணத்தினால இடம்பெயரும் மழை பொழிவுனு ஏற்கனவே சொன்னோம். குறிப்பிட்ட 5 மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுக்கும். இப்போ எங்கே மழை பொழிவு கொடுத்துக்கிட்டுனா வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தோட வடக்கு பகுதி தொடங்கி வடக்கே மழை கொடுத்து கொண்டிருக்குது. ஆந்திர பகுதியோட மசூலிப்பட்டினம் தாண்டி விஜயவாடா வரைக்குமே மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது 5ஆம் தேதிக்கு பிறகு வடகடலோரத்திற்கு இணையாக, கேரள கடற்கரைக்கு இணையாக ரெண்டு நிகழ்வும் வடக்கு நோக்கி நகரும் பொழுது தீபாவளிக்கு பின் மழை பொழிவு அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் 5, 6, 7 தேதிகளில் அதிகமாக இருக்கும் மழை பொழிவு. ஆக 7ஆம் தேதி போய் ஆந்திரக்கரையை அங்கிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வோடு இணைந்து ரெண்டும் ஒரு தாழ்வு பகுதியாகி மீண்டும் ஆந்திரக்கரை ஏறி மேற்கு நோக்கி நகரும். இது நகர்ந்தாலும் கிழக்கு காற்று இருந்து கொண்டிருக்கும். அடுத்தபடியாக 8ஆம் தேதி புதிய நிகழ்வு உருவாகி 13ஆம் தேதி கடலூருக்கும், அதாவது புதுச்சேரிக்கும்னு சொல்லலாம், கடலூருக்கும் சென்னைக்கும் இடையில், இல்லைனா புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில் கண்டிப்பாக அது கரை கடக்க வாய்ப்பு இருக்குது. கரை கடந்தாலும் அது ஒரு வலுவான புயலாகவே இருக்கும். அது வந்து செயலிழக்காமலே சற்று செயலிழந்தவாறு தரைப்பகுதியிலேயே தொடர்ந்து பயணித்து அரபிக்கடலை கர்நாடக கரையோரமாக இறங்கும். அரபிக்கடலில் இறங்கும். பிறகு அது தொடர்ந்து பயணித்து ஓமன் யேமன் நோட்டி பயணிக்கும். ஆக தொடர்ந்து அதோட காற்று கிழக்கு காற்றை இருந்து கொண்டே இருக்கும். மேற்கு நோக்கி பயணிக்க மழை பொழிவு தொடர்ந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. இப்போ இருக்கிற நிகழ்வு, இதனை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நிகழ்வு இரண்டு காரணமாகவும் நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது. இப்படி தான் நம்மளாம் ஒரு வழியாக சொல்லிடுவோம். மழை பொழிவதுக்கு அடுத்த 24 மணி நேரம்லாம் அப்படியே அடுத்தடுத்த நாள் 1ஆம் தேதி, அடுத்து 2ஆம் தேதி, அடுத்து 3ஆம் தேதி நம்ம சேர்த்து சொல்வது கிடையாது.
நிகழ்வை ஒரு மந்தமாக சொன்னால் தான் நம்ம விவசாயிகளுக்கு புரியும் அவர்களுக்கு என்பதனால் ஒட்டுமொத்தமாக 20ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது. அதுக்கப்புறம் 21, 22, 23, 24ஆம் தேதி நவம்பர் இடைவெளி கொடுக்கும். கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு டெல்டா மாவட்டத்துக்கு வரும், அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது நவம்பர் 5 வரைக்கும் மழை கொடுக்கும். உருவாகும் அதாவது தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி மண்டலமாகி வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக ஒரு மண்டலமாக அதிக மழை தரும் நிகழ்வாக கரை கடந்து நவம்பர் மாத இறுதி நாட்களிலே அது அப்படியே டிசம்பர் மாதம் முதல் 3 நாட்களில் 5ஆம் தேதி வரை கூட எடுத்துக்கலாம். இது அப்படியே அதுவும் அப்படியே திருச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் வழியாக, நாமக்கல் சேலம் உள் மாவட்டம் வழியாக, திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போகும். ஆக இப்படி அடுத்தடுத்த நிகழ்வு, அதுக்கு அடுத்த நிகழ்வு எப்போ, டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வாக்கில் 15ஆம் தேதி வாக்கில் அது எங்கே போகும், அதுவும் பாக் ஜலசந்தி மற்றும் அப்படியே புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி இந்த மாவட்டங்கள் வழியாக திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி வழியாக பயணிக்கும். அதுக்கு அடுத்த நிகழ்வு இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா அப்படியே பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டம் தேனி, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்கள் வழியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தெற்கு நோக்கி நகரும். இறுதி நிகழ்வு ஜனவரி மாத நிகழ்வும் மன்னார் வளைகுடாவுக்கு தான் வரும், ஜனவரி மாத நிகழ்வும். ஆகவே மன்னார் வளைகுடாவில் இருக்கும் வரை மழை பொழிவு தமிழகத்திற்கு உண்டு. ஆக பொங்கல் வரை மழை இருக்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லைங்க. மாதத்திற்கு ஒரு 4 நாள் தான் இடைவெளி கொடுக்கும், மழை வானிலை தான் பாக்கி நாள் எல்லாமே. மாதத்திற்கு 4 நாட்கள் தான் இடைவெளி, பாக்கி எல்லா நாளும் மழை பொழிவு. நாளொன்றுக்கு ஒரு முறையாவது ஒரு இடத்துல மழை பொழிந்துடும். நல்ல மழை இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிறைய மழை இருக்குது. குவஸ்டின் நிறைய வந்துட்டுருக்கு, மழையை காணும் தூறல் தான் இருக்கிறது, மேகமூட்டமாக இருக்கிறது, இன்னும் மழையை காணும், அடுத்தது தூறல் தான் இருக்கிறது, வானம் இப்படி இருக்குது, மேகமூட்டமாகவே இருக்குது, வந்துட்டு போயிடுச்சு, மழை பெஞ்சிட்டு போயிடுச்சு, இப்படியே தகவல் வந்துகிட்டே இருக்குது. ஆகவே மழை பொழிவெல்லாம் இருக்குது, என் மனத்திரையில் மனத்திரையில் நன்றாக தெரிகிறது, அது உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நிச்சயமாக நல்ல மழை பொழியும், பொங்கல் வரை மழை இருக்கிறது. சராசரிக்கு மிக அதிகம்னு தான் சொல்லணும், அதிகம்னு என்பதை விட சராசரிக்கு கூடுதல் என்பதை விட சராசரிக்கு மிக அதிகம் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மழை இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டமிட்ட வேளாண்மை, மழை பொழிவை இடைவெளியை எல்லாமே அறிந்து திட்டமிட்ட பணி செய்யணும், மழை பொழிவை சேகரிக்கணும், வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்கணும், பிற விவசாயிகளுக்கு நீங்கள் வானிலை அறிக்கையை கொண்டு சொல்லணும், அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அதை நீங்கள் முடிந்த வரைக்கும் இந்த வானிலை அறிக்கையை, போன வருஷம் புயலுக்கு வந்தவங்கிட்ட திரும்பலை இன்னமும் வரவில்லை, அவர்களுக்கும் அறிவித்து மழைக்காலம் தொடங்கிவிட்டது என்று அறிவியுங்கள், அவர்களும் வந்து விடுவார்கள், அவர்களும் பயனடையட்டும். அதே போல் நீங்கள் முடிந்தவரைக்கும் எனக்கு உதவி செய்வதாக இருக்க, எனக்குன்னு சொல்கிறத விட இந்திய விவசாயிகளுக்கு தமிழக விவசாயிகளுக்கு உதவி செய்வதாக இருந்தால் ஸ்டேட்டஸ் வைங்க, லிங்கை ஸ்டேட்டஸ் வைங்க, ஏதாவது மற்ற விவசாயிகளுக்கு கொண்டு போங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது உண்மையை அப்படியே சொல்லணும், மாற்றி சொல்லிடக்கூடாது. சொன்னால் தினம் சொல்லணும், அவருக்கு தினம் கேட்கணும், அப்படி இல்லைன்னா தினம் அவருக்கு நீங்கள் வானிலை இருக்கையை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிக் கொடுங்க, உதவி செய்யுங்க அவர்களுக்கும். ஆக மழை பொழிவு தீவிரமடையும், மாலை இரவு அதிகாலை பரவலாகும். கடலோர மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள்லாம் நள்ளிரவு இரவு அதிகாலையில் கனமழை இருக்கிறது. கண்டிப்பாக மழை பொழிவு தீபாவளிக்கு பிறகு மேலும் தீவிரமடையும், தீபாவளியிலையும் தீவிரமாக இருக்கும். ஆக மழை பொழிவெல்லாம் நவம்பர் 20 வரை இருக்கிறது, அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக. இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.